சோ நாங்க இன்னைக்கு பாக்குறது வந்து தாவரங்களினுடைய போஷனை. சரியா, தாவரங்களோட போஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தாவரங்கள்ல வந்து கார்பன், ஹைட்ரஜன், மற்றது ஆக்சிஜன், இந்த மூலகங்களை கொண்ட, சரியா, இந்த பிரதான மூலகங்களை கொண்ட கார்போஹைட்ரேட்டுகள், சரியா, மற்ற கார்போஹைட்ரேட்டுகள் தான் எங்களுக்கு ஒளித்தொகுப்பின் மூலமாக தொகுக்கப்படுவது. சரியா, சிஎச்ஓ கொண்ட பிரதான மூலகங்களை கொண்ட கார்போஹைட்ரேட்டுகள் வந்து ஒளித்தொகுப்பின் மூலமாக தொகுக்கப்படுகிறது. ஆனா எங்களுக்கு தெரியும், இந்த மாமூலக்கூறுகள் வந்து எங்களுக்கு மூண்டிருக்க போகுது. சரியா, மாமூலக்கூறுகள் மூண்டிருக்க போகுது. ஒன்று வந்து இந்த பல்சக்கரைடுகள், சரியா, ஒன்று வந்து பல்சக்கரைடுகள், அடுத்தது வந்து புரதங்கள், அடுத்தது வந்து நியூக்ளிக் அமிலங்கள். சரியா, இந்த மூன்று தான் எங்களுக்கு மாமூலக்கூறுகளாக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு அவசியமான மூலகங்கள் வரைக்கும் எங்களுக்கு சிஎச்ஓ, இவற்றினை தவிர எங்களுக்கு இன்னும் பிரதானமாக நைட்ரசன் சல்பர் தேவைப்படுது. அதை விட இன்னும் சில இடங்கள்ல இந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், மற்றும் இந்த கல்சியம் போன்றவை வந்து தேவைப்படுது. அப்ப இந்த சிஎச்ஓ என்பவற்றை வந்து ஒளித்தொகுப்பின் மூலமாக தாவரங்கள் தொகுத்து கொண்டாலும், இந்த நைட்ரசன் மற்றும் சல்பர் என்பவற்றை பெற்றுக் கொள்வதற்கு வந்து தாவரங்கள் வெவ்வேறு முறைமைகள்ல விருத்தியாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, அதை விட ஒரு சில தாவரங்கள் வந்து பகுதி அளவில் ஒளித்தொகுப்பு செய்யும். பகுதி அளவில் ஒளித்தொகுப்பு செய்யும் மீன்ஸ் ஒளி அவற்றிற்கு கிடைத்தால் மட்டும் ஒளித்தொகுப்பு செய்யும், அப்படி இல்லாட்டிக்கு அது ஒரு ஒட்டுண்ணி போல ஒளிக்கும். அதாவது வந்து மற்றும் ஒரு விருந்து வழங்கி தாவரத்தில ஒட்டி இருக்கு. சரியா, மற்றும் ஒரு விருந்து வழங்கி தாவரத்துல ஒட்டி இருந்து அந்த விருந்து வழங்கி தாவரத்தினால உருவாக்கப்படுகின்ற போஷணைகளை உட்கொள்ளுவதாக இருக்கு. வேறு சில தாவரங்கள் இருக்கு, அவை வந்து இந்த பூச்சிகளை உணவாக கொண்டு அந்த பூச்சிகளில இருந்து இந்த நைதரசன் மற்றும் சல்பர் ஆகியவற்றினுடைய தேவையை பூர்த்தி செய்வையாக இருக்கும். இப்ப வந்து தாவரங்கள் உணவை தொகுத்து கொண்டாலும் அவற்றிற்கு அவசியமான ஏனைய மூலகங்களை பெற்றுக்கொள்வதற்கு வந்து அவை வந்து வேறு போஷணை முறைமைகளை விருத்தியாக்க வேண்டிய தேவை. ஓகே, சோ போஷண செயல்முறைகளுமே உங்களுக்கு தரப்பட்டிருப்பாங்க. போஷணை என்று சொல்லப்படுறது வந்து அங்கிகளின் அனுசேவ செயற்பாடுகளுக்கு வேண்டிய மூலப்பொருட்களையும் சக்தியையும் சூழலிருந்து பெற்றுக்கொள்ளும் செயல்முறையாகும். ஓகே, இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்கங்களுக்கு ஒளித்தொகுப்புக்கு தேவையான சக்தி வந்து சூரிய ஒளியில இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, அது மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து நீர் மற்றும் கார்பன் ஈரோக்சைட்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவற்றையும் தாண்டி, சரி, அவற்றையும் தாண்டி வேறு மூலப்பொருள், குறிப்பாக இந்த நைட்ரசன் மற்றும் சல்பர், சோ இந்த மூலப்பொருட்களும் வந்து சூழல்ல இருந்துதான் பெறப்படும். அவை வந்து கனியொப்புக்கள் வடிவில அகத்துறிஞ்சப்படும். ஓகே, சோ இதை அடிப்படையாக வைத்து தாவரங்கள்ல வந்து நாங்க போஷணை முறைமைகளை வேறு பிரிக்கிறோம். ஓகே, இந்த போஷணையை உருவாக்குறதுல போஷணைக்கு தேவையான சக்தி மற்றும் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற இடத்தில இருந்து அதை நாங்க வகைப்படுத்துகிறோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த சக்தி எங்க பயன்படுது, இந்த போஷணை என்னத்துக்கு பயன்படுகிறதுன்னு சொன்னால் மூன்று செயல்முறைகள். ஒன்று வந்து வளர்ச்சி, அதாவது உடலினுடைய உலர் துணிவில ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்பு. ஓகே, அடுத்தது விருத்தி. விருத்தின்றது வந்து ஒரு குறித்த தொழிலுக்கு
இசைவாகிய தன்மை அல்லது இசைவாக்கப்பட்ட அல்லது வியத்தமடைந்த தன்மை விருத்தியது சொல்லலாம். ஓகே, மூன்றாவது வந்து இனப்பெருக்கம், அதாவது வந்து புதிய அங்கிகளை உருவாக்குவதற்காக, உருவாக்குறதுக்கு தேவையான சக்தியை பிறப்பிப்பதற்காக இந்த போஷணைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப இந்த போஷணை முறைகளை மையப்படுத்தி நாங்க தற்போஷணைக்குரிய தாவரங்கள் அல்லது ஒன்றிய வாழிக்குரிய தாவரங்கள்னு சொல்றோம். ஓகே, தற்போசணைக்குரிய தாவரங்களை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த தற்போசணைக்குரிய தாவரங்கள் வந்து CO2 வந்து CO2 மற்றும் அசேதன பதார்த்தங்கள்ல இருந்து சேதன பதார்த்தங்களை தொகுக்குது. அதாவது வந்து உங்களுக்கு CO2 தெரியும், கார்பன் மூலமாக CO2 தொழிற்படுகிறது, அதே வேளை வந்து ஐதரசன் மூலமாக நீர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அசேதன பதார்த்தம் தொழிற்படுகிறது. சோ இந்த ரெண்டில இருந்தும், இதுவும் ஒரு அசேதனம் இதுவும் ஒரு அசேதம், இவற்றினை பயன்படுத்தி ஒரு சேதன மூலக்கூறு தொகுக்கப்படுகிறது. ஓகே, அசேதன கூறுகளை பயன்படுத்தி சேதன மூலக்கூறு தொகுக்கப்படுகிறது. சோ இப்படியாக சேதன மூலக்கூறுகளை தொகுக்கின்ற தாவரங்களை நாங்க தற்போஷணைக்கு உரிய தாவரங்கள் என்று சொல்றோம். ஓகே, ஆனாலும் இந்த தொகுப்புக்கு, சரி, இந்த தொகுப்புக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக் கொள்கின்ற இடத்தை பொறுத்து நாங்க அதற்கு ஒளித்த போஷணை பெயர் வைக்கிறோம். பொதுவா தாவரங்களை பொறுத்தவரை அவற்றிற்கு இந்த செக்கு தேவையான சூரிய ஒளியில இருந்து கிடைக்க போகுது. சரி, அதனால வந்து நாங்க இத ஒளி தற்போஷணிகள் சொல்றோம். சரியா, ஒளி என்றது வந்து சக்தி குறித்தது. சரியா, சக்தியை பெற்றுக்கொள்கின்ற மூலம். தற்போஷணி என்றது வந்து சுயமாக அல்லது தாமாக இவை வந்து போஷணையை தொகுத்துக் கொள்கின்றவை என்பதனால வந்து இதை நாங்க ஒளி தற்போசணிகள் என்று சொல்றோம். ஓகே, அடுத்த குரூப் பார்த்தவங்க சொன்னா, அடுத்த குரூப் வந்து ஒன்றிய வாழ்வுக்குரிய இனங்கள். ஓகே, ஒன்றிய வாழ்வுக்குரிய இனங்கள்னு சொன்னா இங்க வந்து இரண்டு இனங்களை சேர்ந்த அங்கிகள். சரியா, இரண்டு வெவ்வேறு இனங்களை சேர்ந்த அங்கிகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக இருக்கும் அல்லது ஒன்றின் மீது ஒன்று தங்கி இருக்கும். ஓகே, இதுல வந்து நாங்க ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை, ஒட்டுண்ணி இயல்பு, ஓரட்டில் இரண்டு மூன்று வகைப்படுத்துறோம். ஆனா வந்து இங்க வந்து இந்த இரண்டு இனங்களும் கட்டாயம் தாவரமாக இருக்க வேண்டும் என்று இல்லை. ஓகே, இங்க ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை எடுத்துக்கொள்ளவர்கள் சொன்னா, இங்க வந்து ஒரு பாக்டீரியா கூட்டம், சரியா, ஒரு பாக்டீரியா கூட்டம் ஒரு இன தாவரத்தில, சரியா, ஒரு இன தாவரத்தில வந்து காணப்பட போகுது. இந்த இரண்டுக்கும் இடையில இடைத்தொடர்பு காணப்பட போகுது. இதுல யாரும் யாருக்கும் தீங்கு செய்வது இல்லை. சோ பாக்டீரியா வந்து இங்க வந்து அவரை தாவரங்கள் வந்து இந்த பாக்டீரியா வாழ்வதற்கான இடத்தினை கொடுக்குது. சரி, பாக்டீரியாக்கள் கூட்டமாக வாழ்வதற்கான இடமாக தங்களுடைய வேறு சிறு கணுக்களை கொடுக்குது. ஓகே, சோ தாவரத்தினுடைய வேர்கள்ல காணப்படுகின்ற இந்த கணு மாதிரியான கட்டமைப்புகள் வந்து இந்த பாக்டீரியா குடித்தொகை வந்து வாழும். வாழ்கின்ற இந்த பாக்டீரியா குடித்தொகை வந்து வெளியில இருந்து வளிமண்டல நைதரசனை வேறிட வந்து பதிக்கும், வேறுக்குள்ளாக பதிக்கும். சரியா, வேறுக்குள்ளாக பதிக்கப்படுகின்ற நைதரசன் வந்து
கனியொக்குகளோடு தாவரத்திற்கு தேவையான இடத்திற்கு பயணிக்கும். சோ இங்க பதிக்கும் என்று சொல்றது வந்து இந்த நைதரசன் வந்து நைதரசனாகவே என்று வந்து என்றுவாகவே உள்ள போகாது. அங்க வந்து இதனுடைய ஃபோர்மெட் மாறியிருக்கும், இதனுடைய கட்டமைப்பு மாறியிருக்கும். இது வந்து எங்களுக்கு அகத்தொறிஞ்சப்படக்கூடிய வடிவத்தினை பெற்றிருக்கும். சோ இந்த ஃபோர்மெட் மாற்றத்தை செய்யறதுதான் இந்த பாக்டீரியா. சோ இது வந்து வளிமண்டலத்தில இருக்கிற நைதரசனை வந்து அகத்தொறிஞ்சப்படக்கூடிய நைதரசனாக மாற்றி அந்த நைதரசனை கலன் இழையங்கள் ஊடாக தாவரத்திற்கு தேவையான பிரதேசங்களுக்கு வழங்குது. சோ தாவரங்களுக்கு தேவையான பிரதேசங்களுக்கு வழங்குது என்று சொன்னால் அங்கங்களுக்கு வந்து புரத உற்பத்தி நிகழ்த்தப்படுகிறது. புரத உற்பத்தி வந்து எங்களுக்கு தெரியும் மிக அவசியமானது. ஏனென்றால் புரதம் ஓகே. சோ இது வந்து ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை என்று சொல்லுவோம். ஓகே, ஒன்றுக்கு துணையாகும் தன்மையில அடுத்தது வந்து வேர் பூஞ்சன கூட்டம், மற்றது உயர் தாவர வேர்களின் ஒன்றிய வாட்டித்தொடர். சோ இங்க வந்து பூஞ்சன கூட்டம் அதாவது பங்கசுகள் என்ன செய்யுது என்று சொன்னால் சூழல்ல இருக்கிற அழுக்குகளை இல்லை சூழல் இருக்கிற பிறந்த பகுதிகளை பிறந்த பகுதிகளினுடைய நைதரசனை சரியா சேதன நைதரசனை சரியா சேதன நைதரசனை அசேதன நைதரசன்களாக மாற்றி சேதன நைதரசன்பது வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட அல்லது கார்பன் ஹைட்ரஜனோட நேரடியாக பிணைந்திருப்பது வந்து சேதன நைதரசன். எக்ஸாம்பிள் புரதம். ஓகே, சோ இந்த சேதன நைதரசனை வந்து அசேதன நைதரசனாக மாற்றி அதாவது நைதரசன் மீன்ஸ் என்ஹெச் ஃபோர் பிளஸ் ஆக இருக்கலாம். சோ இந்த மாதிரியாக மாற்றி அவற்றை வந்து இந்த உயர் தாவரங்களுக்கு உணவாக கொடுக்குது. சோ இங்கவும் வந்து பங்கசுக்கள் தங்கி வாழுது, உயர் தாவரங்கள் பங்கசுகளினால உடைக்கப்பட்ட நைதரசனை பெற்று தங்களுடைய போஷணை தேவையை நிறைவு செய்து. ஓகே, அடுத்தது வந்து அனபீனா. சரி, அனபீனா ஒரு சயனோபாக்டீரியா. அடுத்தது வந்து சைக்கஸின் முருகையுறு வேர். சரியா, இங்கேயும் வந்து அதே வேளை நைதரசன் பதித்தல் செய்யப்படும். ஓகே, இந்த முருகையுறு வேர் வந்து அனபீனா வாழ்டமாக இருக்க போகுது. அனபீனா வந்து நைதரசனை அகத்துறிஞ்சப்படக்கூடிய வடிவமாக மாற்றி முருகையுறு வேரினால அகத்துறிஞ்சப்பட செய்யுது. சோ இது வந்து ஒரு வகையான ஒன்றிய வாழித்தன்மையாக இருக்கும். ஒன்றிய வாழித்தன்மைன்றது வந்து இரண்டு அங்கிகள் நெருக்கமாக காணப்பட வேண்டும் என்றதுதான் ஒன்றிய வாழித்தொடர்புக்கான அடிப்படையான டெபினிஷன் இருக்கும். அந்த ஒன்றிய வாழி தொடர்புக்குள்ள வந்து மூன்று வகை காணப்படுது. அதுல முதலாவது ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை. இங்க வந்து இரண்டு அங்கிகள் காணப்படும், இரண்டு வெவ்வேறு இனங்களை சேர்ந்த அங்கிகள் காணப்படும். அதில் ஒன்று தாவர இனமாக இருக்கும், மற்ற அங்கி வந்து யாதேனும் ஒரு இனமாக இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து எந்த அங்கியும் மற்ற எந்த ஒரு அங்கிக்கும் தீமை செய்வது இல்லை, மாறாக இரண்டும் அடுத்தடுத்த அங்கிகளுக்கு நன்மை செய்து. ஓகே, ரெண்டாவது வந்து ஓரட்டில் உள்ள சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு இனங்களை சேர்ந்த அங்கிகள் காணப்படும், ஒன்றிய வாழியல ரெண்டு இனங்களை சேர்த்த அங்கிகள் காணப்பட வேண்டும். ஆனா இங்க வந்து ஒரு அங்கிக்கு ஆதாயம் கிடைக்கும், மற்ற அங்கிக்கு ஆதாயம் கிடைக்காது, சேம் டைம் சேதமும் இல்லை. மற்றதுக்கு வந்து ஆதாயம் பயனும் இல்லை, சேம் டைம் தொல்லையும் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து மேலொட்டி ஒர்க்கெட்கள். மேலொட்டி ஒர்க்கெட் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு தாவரம் வளர்ந்துருக்கு, உயரமான தாவரம் சரியா. இந்த ஓக்கிட்டுகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஓக்கிட்டுகள் வந்து ஒளி தொகுப்புக்காக வேண்டி ஒளியை தேடி இந்த தாவரத்தினுடைய உயரமான பகுதிகளில் வளர்ந்திருக்கும். சரியா, தாவரத்தினுடைய உயரமான பகுதிகளில் வந்து இவை வந்து வளர்ந்திருக்கும். இங்க பார்த்தோம் என்று சொன்னா இவை வந்து ஒளியை வந்து தாமாக வந்து ஒளி தொகுப்பை பெற்றுக்கொள்ளும். ஓகே, சேம் டைம் வந்து நீரை வந்து வழியில காணப்படுகின்ற ஈரரிப்பில இருந்து இவை தங்களுக்கு தேவையான நீரை அவற்றினுடைய இந்த பஞ்சு மாதிரியான வேரினால சரியா பஞ்சினை ஒத்த வேரினால வந்து இவை வந்து
உறிஞ்சி கொட்டும். சோ இங்க வந்து ஒக்கிட்டுகள் வந்து மரத்தில தங்கி வாழும். சோ ஒக்கிட்டுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இது மரத்திற்கு எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்துவதில்லை. மரம் தன்னுடைய வாட்டில வயது வளர்ந்து கொண்டு போக வேண்டியதுதான். மரத்துக்கு இந்த ஓக்கீடுகள் வந்து இடையூறாக இருப்பதில்லை. ஆனா ஓக்கீடுகளுக்கு வந்து மரம் வந்து ஓக்கீடு வளர்வதற்கான இடத்தினை கொடுக்குது. சோ இதைத்தான் நாங்க ஓரட்டில் உண்ணல் சொல்றோம். மூன்றாவது வந்து இந்த ஒட்டுண்ணி இயல். இங்க வந்து இரண்டு அங்கிகள் வந்து ஒன்று மற்றியதுடன் இணைந்து காணப்படும். இரண்டு அங்கிகள் வந்து ஒன்று மற்றியதுடன் இணைந்து காணப்படும். ஆனால் இங்க ஆதாயம் பெறுபவர், சரி, ஆதாயம் பெறுபவரை ஒட்டுண்ணி என்று சொல்வோம். இந்த ஆதாயம் பெறுபவர் யாரிடமிருந்து ஆதாயம் பெறுகிறாரோ அவருக்கு கெடுதியை அல்லது தொல்லையை கொடுப்பார். சோ யாரிடம் தொல்லையை கொடுக்கிறதாவது யாரிடமிருந்து ஆதாயத்தை பெறுகிறாரோ அவருக்கு பெயர் வந்து விருந்து வழங்கும். சரி, இங்க வந்து ஒட்டுண்ணி ஆதாயத்தை பெற்றுக் கொண்டு ஆனால் விருந்து வழங்கி என்று விருந்து வழங்கிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. எக்ஸாம்பிள் வந்து குறை ஒட்டுண்ணிகள் சொல்லுவோம். லொராந்தஸ், இந்த லொராந்தஸ் வந்து பொதுவாக தாவரத்தில இருந்து நீரினை பெற்றுக் கொள்ளும். தாவரம் அகத்துறிஞ்சுகின்ற நீரினை தான் இடையில வந்து அகத்து இடையில அது வந்து அகத்துறிஞ்சி கொள்ளும். சோ தாவரம் ஆவியில் பல கீழே இருந்து எடுக்கிற நீர் முழுவதும் சரியா மேல போய் சேராது. சரியா, சோ இது ஒரு பாதிப்பாக தாவரம் சக்தியை செலவழிச்சுதான் நீரும் மற்ற கணிப்புகளையும் வரப்போகுது. ஆனால் அவற்றிலிருந்து இந்த லொராந்தஸ் போன்ற விரு ஒற்றுண்ணிகளுக்கு வந்து சுலபமாக இந்த போஷனை கிடைக்குது. அடுத்தது வந்து கஸ்குட்டது வந்து முழுமையான ஒற்றுண்ணிகள் சொல்லலாம். சரியா, இவை வந்து ஒளி தொகுப்பும் செய்யாது நீரையும் அகத்துறிஞ்சாது. இவை என்ன செய்யும் என்று சொன்னால் யாதேனும் ஒரு தாவரத்திற்கு மேல வளர்ந்திருந்து, சரி, யாதேனும் ஒரு தாவரத்துக்கு மேல வளர்ந்திருந்து அந்த தாவரத்தினால தொகுக்கப்படுகின்ற குளுக்கோசினை வந்து தான் உணவாக பெற்று, சரி, அந்த தாவரத்தினால தொகுக்கப்படுகின்ற குளுக்கோஸ் வந்து இது தான் உணவாக பெற்றுக்கொள்ளும். சோ இது வந்து தாவரத்திற்கு பாதிப்பாக காணப்படும். ஏன்னு சொன்னா இந்த டெஸ்கூட்டா வந்து தாவரம் முழுக்களும் வந்து மிக விரைவாக படரும். மிக விரைவாக படரும் என்று சொன்னா தாவரத்தினுடைய ஒளி தொகுப்பு வினைத்திறன் குறைக்கப்படும். தாவரத்தினுடைய ஒளி தொகுப்பு வினைத்திறன் குறைக்கப்படும். சோ தாவரத்தினால உருவாக்கப்படுகின்ற போஷணைகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்ட போஷணைகள் கூட இந்த கஸ்குட்டாவால தான் பெற்றுக்கொள்ளப்படும். இதனால வந்து இந்த விருந்து வழங்கி தாவரத்துக்கு வந்து உணவு கிடைக்காமல் போவதன் காரணத்தினால விருந்து வழங்கி தாவரம் இறக்க நேரும். சோ இதைத்தான் நாங்க ஒட்டுண்ணி இயல்புன்னு சொல்லுவோம். ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் வந்து விருந்து வழங்கி பாதிப்பினை ஏற்படுத்தி, சோ இந்த மூன்றையுமே வந்து நாங்க ஒன்றிய வாழ்வு தன்மை என்றதுக்குள்ள வகைப்படுத்துவோம். ஒன்று வந்து ஒன்றுக்கொன்று துணையான நன்மை, இங்க வந்து ரெண்டுமே நன்மை பெறுது. ரெண்டாவது ஓரட்டில் உண்ணல், இதுல வந்து ஒன்று நன்மை பெறுது. ஆனால் நன்மை பெறுவது நன்மையை கொடுப்பதற்கு எந்தவித தீங்கினையும் செய்வதில்லை. மூன்றாவது வந்து ஒட்டுண்ணி இயல்பு, இதுல ஒரு அங்கி நன்மை பெறுவது நன்மை பெறுகின்ற அங்கி நன்மையை கொடுக்கின்ற அங்கிக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து முறைகள்ல நாங்கள் எடுத்துக்கொள்றது வந்து இந்த ஊருண்ணி தாவரங்கள். ஓகே, இந்த ஊருண்ணி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவை ஒளி தொகுப்பினை செய்யும்.
ஒளித்தொகுப்பினை செய்யும். அதாவது CO2-வை பெற்றுக்கொள்ளும் வளிமண்டலத்திலிருந்து சேம் டைம் நீரை பெற்றுக்கொள்ளும் எங்கிருந்து மண்ணிலிருந்து. ஆனால் இந்த நைதரசன் மற்றும் கனிப்பொருட்கள் இவற்றிற்கு கிடைப்பது அரிது. நைதரசன் மற்றும் கனிப்பொருட்கள் இவற்றிற்கு கிடைப்பது அரிது. ஏன் இவற்றிற்கு கிடைப்பது அரிது என்று சொன்னால், இவை வாழ்கின்ற பிரதேசம் வந்து பொதுவாக சதுப்பு நில பிரதேசமாக இருக்கும். சதுப்பு நில பிரதேசமாக இருக்கும். சதுப்பு நிலத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னா, அங்க வந்து ஏராளமான சேதன அசேதன பதார்த்தங்கள் காணப்படும். இந்த சேதன அசேதன பதார்த்தங்கள் வந்து நீரினை புறத்துறிஞ்சி வைத்திருக்கும். நீரினை புறத்துறிஞ்சி வைத்திருக்கும். சோ நீரினை புறத்துறிஞ்சி வைத்திருப்பதன் காரணத்தினால இங்க எங்களுக்கு சுயாதீன நீர் என்றது வந்து அங்க கேள்விக்குறி. சுயாதீன நீர் என்றது வந்து காணப்படாது. அப்ப சுயாதீன நீர் காணப்படாட்டிக்கு அங்க இருக்கிற பிணைப்பு நீர் வந்து தாவரத்துக்குள்ள போக முடியாது. சோ அங்க வந்து நீர் பற்றாக்குறை என்று காணப்படும். இருந்தாலும் வந்து சுயாதீன நீர் மூலகங்கள் கூட இந்த பிணைப்பில இருக்கிற கனிப்பொருட்களை உடைத்து எடுக்காது. எக்ஸாம்பிளுக்கு யாதேனும் ஒரு இரண்டு சேதன கூறுகள் சொன்னா, சேதன கூறுகள் விடிகையாக்கப்பட்டு சின்ன சின்ன கூறுகளாக மாற்றப்பட்டால் மட்டும்தான் அவற்றை வந்து நீரினால அகத்துறிஞ்ச முடியும். ஓகே, அப்படி இல்லாம இது முழுமையாக இந்த சேதன கூறுகள் காணப்படுகிறது என்று சொன்னால் அங்க வந்து நீரினுடைய அசையும் தன்மை சுயாதீன தன்மையும் குறைய போது, சேம் டைம் வந்து கனிப்பொருட்கள் எதுவும் நீரினால கொண்டு செல்லப்படுவது தாவரத்துக்குள்ள நீரினால கொண்டு செல்லப்படுவதற்கு வழி ஏற்படாமல் போகின்றது. வழி ஏற்படாமல் போகின்றது. இதனால வந்து இவற்றிற்கு நீர் மற்றும் கார்பன் ஆக்சைடு என்பவை கிடைத்தாலும் கனிப்பொருட்கள் அதிலையும் பிரதானமாக நைதரசன் கிடைப்பதில்லை. இதனால இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக அல்லது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவை சில சிறிய பூச்சிகள் அல்லது சிறிய விலங்குகள் என்பவற்றை வந்து இவை வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், தாங்கள் வந்து அதை உள்ளெடுத்து அவற்றை கொன்று அவற்றை சமிபாடடைய செய்யும். அதில இருந்து எக்ஸாம்பிளுக்கு பூச்சி என்றால் அல்லது பூச்சியில வந்து புரதம் காணப்படும். பூச்சியில வந்து புரதம் காணப்படும். இந்த பூச்சியை இந்த ஊனி தாவரங்கள் உள்ளெடுக்கும். பொதுவாக உள்ளெடுக்கிறது வந்து இந்த பூ என்கின்ற கட்டமைப்பினால, பூவை ஒத்த ஒரு கட்டமைப்பினாலதான் இவை உள்ளெடுக்கும். என்னடா தெரியும், எங்களுக்கு பூக்கள் வந்து பூச்சிகளை கவரக்கூடியவை. பூச்சிகள் வந்து பூவில வந்து இருக்கிறது வந்து இந்த பூ வந்து அந்த அங்கிகளை யாதேனும் ஒரு பொறிமுறை மூலம் உள்ளெடுத்துக் கொள்ளும். உள்ளெடுத்ததுக்கு பிறகு அந்த பூவுக்குள்ள சில சமிபாட்டு நொதியங்கள் சுரக்கும். உள்ளெடுத்த இந்த பூச்சியை கொள்வதற்கான சமிபாட்டு நொதியங்கள் சுரக்கப்படும். இந்த சமிபாட்டு நொதியங்கள் மூலம் பூச்சியில இருக்கிற புரதத்தில இருந்து அசேதன கூறாக நைதரசன் பிரித்தெடுக்கப்படும். இந்த நைதரசன் வந்து பிறகு தாவர உடலுக்குள்ள கடத்தப்படும். சோ பூச்சி வந்து இந்த பூ வந்து பூச்சிகளை உள்ளெடுக்கிறதுக்கு வந்து விசேடமான சில பொறிமுறைகள் இருக்கு. முதலாவது பொறிமுறை வந்து வழுக்கும் தன்மையான உள்ளிடத்தை கொண்ட பூ. சரியா, சோ இங்க வந்து ஒரு பூச்சி தேன் குடிக்க வந்து உட்கார்ந்துட்டு சொன்னால் இது வந்து உள்ளதான் வழுக்கும். சோ பூச்சி வந்து வழுக்கி கொண்டு உள்ள வந்து பூச்சியால தப்பி செல்ல முடியாது. சோ பூச்சி உள்ள வந்ததுக்கு பிறகு இங்க சமன்பாடு நோக்கியங்கள் சுரக்கப்படும். அதனால வந்து பூச்சி செயல்பாடு செய்யப்படும். அங்கே தேவையான நைதரசன் வந்து பெற்றுக்கொள்ள. இரண்டாவது வந்து மூடி மாதிரியான ஒரு கட்டமைப்பு. சரியா, மூடி மாதிரியான ஒரு கட்டமைப்பு. சோ இங்க வந்து பூச்சிகள் வந்து
தேன் குடிக்கிறதுக்காக வேண்டி உள்ள வந்து இருக்கேங்கல்ல, சரியா உள்ள ஒரு இடத்துல வந்து இருக்கேங்கல்ல, இந்த மூட்டிகள் வந்து இந்த பூவினை மூடிக்கொள்ளும். ஓகே, மூடி வந்து இந்த பூவினை மூடிக்கொள்ளும். சோ இப்ப வந்து பூச்சியால் தப்பி செல்ல முடியாது. இங்கிருந்து சமிபாட்டு நொதியங்கள் சுரக்கப்படும். இவை வந்து பூச்சியை சமிபாடு அடைய செய்யும். மூன்றாவது வந்து முட்களை ஒத்த பூ, அதாவது பூ வந்து முட்களை ஒத்த தன்மை என்று காணப்படும். சரியா? சோ இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, இந்த பூவில வந்து பூச்சி உட்காருகின்ற தருணத்தில வந்து சமிக்ஞை ஒன்று கடத்தப்படும் இந்த முட்களை ஒத்த கட்டமைப்பு. சோ இந்த முட்களை ஒத்த கட்டமைப்பு திரும்பி திரும்பி பரிச திருப்பம் மாதிரிக்கு இவை திரும்பி இந்த பூச்சியை உள்ள வச்சே புத்தி பிறக்க செய்யும். அதுக்கு பிறகு திருப்பி இங்க சமீபாட்டு நொதியங்கள் சுரக்கப்பட பூச்சி சமீபாடலை ஆகும். ஓகே, சோ இவ்வாறான செயல்முறைகள் மூலம், அதாவது வந்து பூச்சிகளை அல்லது சின்ன விலங்குகளை கொலை செய்து அவற்றில இருந்து இவை வந்து நைதரசன் தேவையை நிறைவு செய்து கொடுக்கின்றன. உதாரணமாக நாங்க இந்த நெப்பந்திஸ் சொல்லுவோம். நெப்பந்திஸுக்கு வந்து மூடி மாதிரியான ஆட்டம் இருக்குது, சரியா? அடுத்தது ட்ரோசேரான்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து பூட்டிக்ளேரியா. இந்த மூன்றும் வந்து இதற்கு உதாரணமாக இருக்கும். ஓகே, இந்த பிக்சர் வந்து நான் குரூப்ல ஓட்டுறேன், சரியா? சோ இது வந்து போஷணை பல்வகைமையாக இருக்கும். தாவரங்களினுடைய போஷணை பல்வகைமையாக இருக்க போகுது. விளங்கிட்டா? அடுத்தது தாவரத்தின் சிறப்பான வளர்ச்சிக்கான போஷணை தேவைகள். ஓகே, சோ நீங்க முன்னுக்கே படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு அங்கிக்கும் வந்து சில மூலகங்கள் அவசியமாகுது. குறிப்பிட்ட அளவு மூலகங்கள் வந்து அவற்றினுடைய வளர்ச்சியை பூர்த்தி செய்வதற்கு தேவைப்படுது. ஓகே, சோ அதில நாங்க விலங்குகளை பொறுத்த வரைக்கும் 25 மூலகங்களை அத்தியாவசியம் என்று சொல்லுவோம். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 17 மூலகங்களை வந்து அத்தியாவசியம் என்று சொல்லுவோம். ஓகே, அதிலையும் வந்து நாங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையானது பெரும் அளவில் அல்லது பெரும் எடுப்பில தேவையான மூலகங்கள் சொல்லுவோம். மற்றும் சிலதை சுவட்டு மூலகங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில போதுமானது ஆனால் அவசியம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இது வந்து ரெண்டுமே அவசியம், அத்தியாவசியம் என்ற ரெண்டுமே அவசியம். பட் இதுக்கு கிடைக்க வேண்டிய பெர்சன்டேஜ் கூட அத்தியாவசியம், சாரி, சுவட்டு மூலகங்கள் கிடைக்கிற பெர்சன்டேஜ்ல கிடைக்க வேண்டிய பெர்சன்டேஜ் குறைவு. இதை வச்சு நாங்க சுவட்டு மூலகம் பெரிய மூலகங்கள் பிரிப்போம். ஓகே, அதுல நாங்க பிரதானமான இந்த பதிலளை பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். சோ உங்களுக்கு இந்த மூன்றும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகளை தோற்றுவிக்க தேவை, பிளஸ் லிப்பிட்டுகளை தோற்றுவிக்க தேவை. லிப்பிடுகள் வந்து மாமூலக்கூறு அல்லாத பெரிய. சோ இவற்றை தோற்றுவிக்க இந்த கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தேவை. அதை விட இந்த CHONPS இவ்வளவு உங்களுக்கு என்னத்துக்கு தேவைன்னு சொன்னா, புரதத்தினை தொகுப்பதற்கு இவை தேவை. சரி, புரதம் மற்றும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இந்த ரெண்டுக்கும் தேவை. CHONP வந்து நியூக்ளிக் அமிலங்களுக்கும், CHONS வந்து புரதத்துக்கும் அவசியமாகுது. ஓகேவா? வந்து மாமூலக்கூறுகளை தோற்றுவிக்க இந்த மூலகங்கள் அவசியமாக இருப்பதனால் இவற்றை நாங்கள் மாமூலகங்கள் என்று சொல்றோம். அதை விட இந்த மூலகம், அதாவது பொட்டாசியம், கல்சியம், மெக்னீசியம், குளோரின், அயன், மெங்கனீஸ், போரோன், ஜிங்க், காப்பர், நிக்கல், மாலிப்டினம், இவ்வளவும் வந்து குறைந்த பெர்சன்டேஜ்ல தேவை. என்று சொன்னால் இவற்றினாலதான் ஒன்று சில தேவைகள் பூர்த்தி செய்யப்படலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மெக்னீசியம், குளோரின், அயன் இவையெல்லாம் வந்து
இந்த ஒளி தொகுப்பு அங்கங்களினுடைய உருவாக்கத்தோடு சம்பந்தப்பட்டவை. ஓகே, பச்சையங்கள் பச்சையத்தின் உருவாக்கம் இவற்றோடு சம்பந்தப்பட்டவை. மேலும் இந்த சில ஃபெரைட் மெட்டல்ஸ் வேறு சில மூலங்கள் வந்து நொதியங்களுக்கு துணையான துணை நொதியங்கள் அல்லது துணை கோஃபேக்டர்ஸ் துணை காரணிகள் இவற்றினை உருவாக்குவதற்கு தேவை. இவற்றினை உருவாக்கினால்தான் நொதியங்களினுடைய செயற்பாட்டினை செய்யலாம். பெருமளவில் தேவையில்லை, குறைஞ்சளவு போதும். பட் இவை இருந்தால்தான் நொதியங்களினுடைய செயற்பாட்டினை மேற்கொள்ளலாம். ஆகவே வந்து இந்த மூலங்கள் இந்த 17 அத்தியாவசிய மூலகங்கள், அதாவது ஒரு தாவரத்தினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு அத்தியாவசிய மூலகங்களாக கருதப்படுது. நாங்க இந்த அத்தியாவசிய மூலங்களை ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து மாபோஷணை பொருட்கள், அதாவது நம்ம மாபோஷணை மூலங்கள் என்று சொல்றது நீங்க வந்து மாபோஷணை பொருட்கள் என்று சொல்றோம். அதை விட ஏனையவற்றை வந்து நுண் போஷணை பொருட்கள் சொல்றோம். அதாவது வந்து சுவட்டல் குறைந்த அளவில் போதுமானது. மாபோஷணை பொருட்கள் வந்து 9 மூலங்கள், சரியா? இந்த இவ்வளவு, அதாவது முதல் 6 வந்து மா மூலக்கூறுகளை உருவாக்குவதற்கு தேவையாக இருக்குது. சேம் டைம் வந்து இந்த மிச்சம் 3 பொட்டாசியம் கல்சியம் மெக்னீசியம் வந்து சமிக்ஞை கடத்தல் மற்றும் அவசியமான வேறு தொழிற்பாடுகளுக்கு வேறு தொழிற்பாடுகள்ல வந்து பெரும் பயன்படுத்தப்படுகிறது. நுண்போசனை பொருட்களை பொறுத்த வரைக்கும் அவை வந்து குறைந்த அளவில் தேவையாக இருக்கும், ஆனால் வந்து அவை அவசியமாக இருக்கும். வந்து இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு மூலகம் வந்து எந்த வடிவத்தில் உள்ளடுக்கப்படுகிறது. மூலகங்கள் வந்து மூலகங்களாகவே அணு நிலையிலேயே வந்து உள்ளடுக்கப்படுவது இல்லை. அவை வந்து அயன் நிலைக்கு மாற்றப்பட வேண்டும், அல்லது யாதேனும் ஒரு அசேதன கூறாக மாற்றப்பட வேண்டும். சோ உள்ளடுக்கப்படும் வடிவம் அடுத்தது வந்து அவை எந்த மூலத்திலே எங்க இருந்து அவை உள்ளெடுக்கப்படுகின்றன, அது உங்களுக்கு மூலம். அடுத்த ரெண்டு முக்கியம், இந்த ஒவ்வொரு மூலகங்களினாலேயும் தாவரத்தில ஆற்றப்படுகின்ற தொழில். அடுத்தது, இந்த மூலகங்கள் இல்லாத விடத்து தாவரங்களினால வழிகாட்டப்படுகின்ற குறைபாட்டு அறிக்கை. இந்த ரெண்டு தான் பிரதானமாக அது மிக அவசியமானது. சரி, அவங்களுக்கு எம்சிக்யூல எப்படியும் ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு. சோ முதலாவது பாக்குறோம் கார்பன். கார்பனை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கார்பனின் ஒட்சைடாக வளிமண்டலத்தில் இருந்து உள்ளெடுக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் இருந்து இலைவாய்களின் ஊடாக கார்பன் வந்து கார்பன் ஈரோக்சைடாக உள்ளெடுக்கப்படுகிறது. ஓகே, கார்பன் ஈரோக்சைட் தொழில் வந்து தாவரங்களின் சேதன மூலக்கூறுகளின் பிரதான ஆசிரியர். சோ நாங்க புரதத்தை எடுத்தாலும் சரிதான், கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் சரிதான், லிப்பிட் எடுத்தாலும் சரிதான், நியூக்ளிக் அமிலத்தை எடுத்தாலும் சரிதான், எதனை எடுத்தாலும் இந்த கார்பன் வந்து அதுல ஒரு உள்ளடக்கமாக காணப்படக்கூடிய கார்பன் என்கின்ற சேதன கூறு அல்லது இந்த கார்பன் என்கின்ற மூலம் தாவரத்தில இல்லாத போது தாவரங்களினால மந்தமான வளர்ச்சி காண்பிக்கப்படும். மந்தமான வளர்ச்சி மீன்ஸ் தாவரம் வளர்றது வந்து குறைவாகும். அந்த தாவரம் வளர வேணும் என்று சொன்னால் இழையங்கள் தொழிற்பட வேண்டும். இழையங்கள் தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் உபகல கூறுகள் வந்து என்ன பெருக்கப்பட வேண்டும், பெருக்கமடைய செய்யப்பட வேண்டும். உபகல கூறுகள் பெருக்கமடையணும், கலங்கள் பெருக்கமடையணும் என்று சொன்னால் கல வட்டம் நிகழ வேண்டும். கல வட்டம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த புரதக்கூறுகள் அவசியமாகுது. ஆக புரதக்கூறுகள் அவசியமாகுதுன்னு சொன்னால் புரதத்தாக்கக்கூறு காப்புகள் காபன் ஒரு காபன் காபன் இல்லாம பிரதமிக்க ஆகவே வந்து தாவரங்களினால வளர முடியாது. அதே மாதிரி ஆக்சிஜன், ஆக்சிஜனும் வந்து கார்பன் ஈரோக்சைடாக உள்ளெடுக்கப்படுகிறது.
ஓகே மேபி நீங்க கேட்கலாம் H2O வில இருந்து ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுவது தானே, H2O வில இருந்து ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுவது இல்லை. ஓகே H2O வில இருந்து ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த தாக்கத்தை ரியாக்ஷனை பார்த்து மட்டும் ஒளி தொகுப்பு தாக்கத்தை பார்த்து மட்டும் தெரியும். ஒளி தாக்கத்தின் போது இந்த H2O உடைக்கப்பட்டு, சரியா, H2O உடைக்கப்பட்டு எங்களுக்கு 2H+ சரியா 2H+ மற்றும் ½O2 சரி அரைவாசி O2வை உருவாக்குது. ஓகே ஸோ நாங்கள் இது சமப்படுத்த முடியும். இங்க 2H2O உடைக்கப்பட்டு எங்களுக்கு 4H+ சேம் டைம் ஒரு ஆக்சிஜனும் வருது. இந்த ஆக்சிஜன் வந்து இலைவாயின் ஊடாக வெளியேறுதே ஒழிய தாவரத்துக்கு உள்ள பயன்படுத்தப்படுவது இல்லை. அதனால தான் நாங்க இந்த ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படும் வடிவத்தில் H2O சேர்ப்பது இல்லை. CO2 மூலமாக மட்டும்தான் இந்த ஆக்சிஜன் தாவரத்துக்குள்ள சேர்ந்தது சொல்லுவாங்க.